Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. Education loan ku nama eppadi apply pandrathu? Paramedical, medical and nursing students ku indha loan vandu kadaikuma? Endha bank vandu paramedical students ku vandu loan vandu provide pandranga? Endha alavu vandu namakku loan amount kadaikum? First year kana fees vandu nama loan vaangi kettanuma illana first year nama pay panni adukapra loan vaanganuma? Indha loan vandu apply pandrathukku enna enna documents venum? Evlavu naal agum abingiradha patti dhaan nama theliva indha video la vandu discuss panna porom. நம்மளோட சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க and நமக்கு டெலிகிராம்லயும் சேனல் இருக்குது நீங்க ஜாயின் பண்ணல அப்படினா நர்சஸ் ப்ரொஃபைல்ல நீங்க சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனலை வந்து ஈஸியா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எனிவே நீங்க ஒரு பாராமெடிக்கல் படிக்கணும் நினைக்கிற ஸ்டூடண்டா இருந்தாலும் சரி இல்லனா நர்சிங் இல்லனா மெடிக்கல் ஆயுஷ் எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணும் நினைக்க கூடிய ஸ்டூடண்டா இருந்தாலும் சரி எப்படி நம்ம இந்த எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணனும் அப்படிங்கறது First, in the education loan, வந்து apply பண்றதுக்கு ஒரு portal இருக்குது அதாவது ஒரு website இருக்குது இந்த website குள்ள போய் நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட எல்லா documents and basic details நீங்க என்ன செய்யணும்னா apply பண்ணி அத print out எடுக்கணும் இதுதான் வந்து first procedure நிறைய பேருக்கு இது தெரியல direct எல்லாரும் என்ன செய்றோம் அப்படினா bank ல போய் approach பண்றோம் so bank ல நீங்க போய் approach பண்ணவேண்டா bank ஏ உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படினா இந்த portal ல நீங்க apply பண்ணி உங்களுக்கு அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க இல்லனா கால் பண்ணுவாங்க இதுக்கான லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அத நீங்க என்ன செஞ்சிக்கலாம்னா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் www.vidhyalekshmi.co.in அதுக்குள்ள போய் நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் அதாவது அப்ளிகேஷன் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு அத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 30 டேஸ் குள்ள அந்த ஏரியால அதாவது உங்க ஏரியால உள்ள அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா கால் பண்ணுவாங்க கால் பண்ணி நீங்க எஜுகேஷன் லோன்க்கு வந்து என்கொயரி பண்ணிருந்தீங்களா அப்ளை பண்ணிருந்தீங்களா என்ன படிக்கிறீங்க என்ன ஏது அப்படிங்கற டீடைல்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க இது வந்து ஒரு ப்ரோசிஜர் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காலும் வரல அப்படினா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துப்பீங்கல்ல அப்ளை பண்ண பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அப்ரோச் பண்ணனும் சோ இதுதான் வந்து பேசிக்கான ஸ்டெப் ஒரு எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்றதுக்கு இந்த விஜயலட்சுமி போர்ட்டல்ல நீங்க வந்து அப்ளை பண்ணனும் உங்களுக்கு அங்க இருந்து என்கொயரி கால் வரதான் ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு என்கொயரி கால் வரல அப்படினா டைரக்டா நீங்க என்ன செய்யலாம்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நேஷனலைஸ்ட் பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னா எஜுகேஷன் லோனுக்கு அந்த மேனேஜர் கிட்ட பேசலாம் நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் லோன் வந்து காலேஜ்ல சேரிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியுமா அப்படினு பார்த்தோம்னா அப்படி அப்ளை பண்ண முடியாது நீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கற சர்டிபிகேட் வேணும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு அங்க உள்ள ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்ளை பண்றதுக்கு சோ ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது இப்போ நீங்க இன்னொரு क्वेश्चन என்கிட்ட கேட்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள ஃபீஸ் நான் எப்படி பே பண்ணனும் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அப்படினா நான் ஃபீஸ் கட்டினாதானே காலேஜ்ல என்ன சேர்த்துப்பாங்க அப்படி நீங்க சொல்லலாம் ஆமா அந்த ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள ஃபீஸ் மட்டும் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா உங்களோட கையில இருந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த பில்லை நம்ம வந்து பேங்க்ல காட்டி என்ன செஞ்சிக்கலாம் அப்படினா அந்த அமௌண்ட வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஏனி எந்தெந்த பேங்க் வந்து பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பேங்க் லோன் கொடுக்கறாங்க அப்படினா மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் வந்து என்ன செய்றாங்க அப்படினா பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க குறிப்பா வந்து கஸ்டிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ அண்ட் கேன்ரா பேங்க் சோ இந்த மாதிரிப்பட்ட பேங்க் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பாராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏனி எந்த அமௌண்ட் லோன் கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்ட்டா இவ்ளோ அமௌண்ட் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது நீங்க படிக்க கூடிய அந்த கோர்ஸும் அதுக்கு எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருதோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் பொறுத்து தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படினா லோன் வந்து கொடுப்பாங்க இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மார்க் ஷீட் வேணும் அதாவது 10th-லயும் 12th-லயும் உள்ள மார்க் ஷீட் வேணும் நீங்க கொஞ்சம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நல்ல அமௌண்ட்ல வந்து லோன் வந்து ஈஸியா கிடைக்கும் தென் உங்களுக்குன்னு தனியா பான் கார்டு வேணும் உங்களுக்குன்னு தனியா பேங்க் அக்கவுண்ட் வேணும் அதே மாதிரி உங்களோட ஃாதருக்கும் தனியா பான் கார்டு வேணும் தென் உங்க ஃாதருக்கும் தனியா வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வேணும் சோ யாருக்காவது இந்த பான் கார்டும் பேங்க் அக்கவுண்டும் இல்ல அப்படினா நீங்க வந்து இமிடியேட்டா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லனா வந்து ஓபன் பண்ணி
பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்கிறீங்களோ அந்த காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் காலேஜில் தான் இந்த கோர்ஸ் இத்தனாவது வருஷம் படிக்காரு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட காலேஜ்லேருந்து வாங்கணும். தென் உங்களோட காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ்க்குமே சேர்த்து 3 வருஷத்துக்கும் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கணும். 4 வருஷ படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 வருஷ படிப்புக்குமே சேர்த்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கணும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, யூனிஃபார்ம் ஃபீஸ் எவ்வளவு, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, இல்லைனா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எவ்வளவு, புக்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் என்ன வேணும்னா உங்களுக்கு வேணும். அதுக்கு அடுத்து வந்து கரண்ட் இயர், நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயரில் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயரில் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த இயருக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் தனியாக வேணும். அது போக உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, தென் இன்கம் சர்டிஃபிகேட், தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் உங்களோட ஃபோட்டோ, இவ்வளவும் வேணும். ஸோ இவ்வளோத்தோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே விஜயலட்சுமி போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல அந்த பிரிண்ட் அவுட் கூட இதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் எந்த ஒரு பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் என்ன செய்யலான்னா அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து எப்படினாலும் இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மையும் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸையும் என்ன கேட்பாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும்னா வெரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. தென் உங்களோட வீட்லேயும் வந்து என்ன செய்வாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது அவங்களோட பேங்க்கில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கப்புறவு உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் அவங்க வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட் எப்படி சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை. 4 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு 1.2 லேக்ஸ் ஃபீஸ் வருது. செகண்ட் இயரில் வந்து ஒரு 1 லேக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர்லேயும் 1 லேக் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் இயர்லேயும் உங்களுக்கு 1 லேக் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே இந்த 4.2 லேக்ஸும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா லோனாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த லோனில் வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணலாம், ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சில டைம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து என்ன செய்வாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. புக் ஃபீஸ் என்ன செய்வாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யூனிஃபார்ம் ஃபீஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஃபீஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீஸை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவரால் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து 4.5 லேக்ஸோ இல்லைனா ஒரு 5.2 லேக்ஸோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 லேக்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த 4 லேக்ஸையும் வந்து 4 வருஷத்துக்கும் டிவைட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 1 லேக், செகண்ட் இயருக்கு ஒரு 1 லேக், தேர்ட் இயருக்கு ஒரு 1 லேக், ஃபோர்த் இயருக்கு ஒரு 1 லேக்னு என்ன செய்வாங்கன்னா அந்தந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பேங்க்கில் வந்து என்ன செய்வாங்கன்னா டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் என்னாகும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கையிலேருந்து மொத்த ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண பில் இருக்கும்ல, ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீஸ் பே பண்ணும்போது பில் வாங்கிக்கோங்க. இந்த பில்லை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்களோட பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விஜயலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து என்ன செய்யுங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன செஞ்சுக்கோங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை என்ன செய்யலாம்னா எஜுகேஷன் லோன் வாங்கலாம். உங்களோட படிப்புக்கு வந்து பணம் என்பது ஒரு தடையாக என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.